Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. Madhimugam tholaikkaatchi neergalukku vanakkam. தமிழ்நாடு கடந்த ஒரு வார காலமாகவே பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. கோயம்புத்தூர் இன்னும் பதட்டமாக இருக்குது. அது காரணம் கோயம்புத்தூரில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல். இந்த தாக்குதலுக்கும் 1998 நடந்த ஒரு சம்பவத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த பதட்டம் இன்னும் பல மடங்கு அதிகமாகிடுச்சு. அப்படி 1998 என்ன நடந்துச்சு, இன்றைக்கு வரைக்கும் இரண்டு மதத்துக்கு இருக்க பகை ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை 1998 என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி 1998 என்ன நடந்துச்சு, இந்த தாக்குதலுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம மதிமுகம் தலையங்கத்தில் பார்க்கலாம். வாங்க. கடந்த அக்டோபர் 23 கோயம்புத்தூர் உக்கடம் கோட்டேஸ்வரன் கோயில் பக்கத்தில் மாருதி 800 கார் ஒன்று வெடித்து செதறுது. இதை முதல்ல விசாரித்த காவல்துறையினர் இது ஒரு சிலிண்டர் விபத்து அப்படின்னு தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தர் காரில் சிலிண்டர் கொண்டு போகிறாரு, அதை எதிர்பார விதமாக வெடித்து செதறிச்சு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு காவல்துறை அறிவிக்கிறாங்க. காவல்துறை முதலே இதை கண்டுபிடிச்சிருந்தாலும் சில பாதுகாப்பு காரணத்துக்காக அதை சொல்லாமல் இருந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இது தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த, அதாவது அந்த மாருதி 800 காரை ஓட்டிகிட்டு வந்தவர் முபின். அவர் யார் அப்படின்னா என்ஐயோட வாட்ச் லிஸ்டில் இருந்தவர். அதாவது 2019 என்ஐ இவங்களெல்லாம் கண்காணிங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரைத்த லிஸ்ட்டில் இருந்த நபர் அவர். அவர் ஏன் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வராரு அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் 2019 அப்போ ஈஸ்டர் தாக்குதல் நடக்குது, அதாவது வெடிகுண்டு தாக்குதல். அந்த தாக்குதல் நடத்தினவரோட இவர் தொடர்பு இருந்தார், அதாவது நேரில் போய் இவர் சந்தித்தார். அதனால் முபீனை கண்காணிங்க அப்படின்னு என்ஐ இந்திய அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்துச்சு. இந்த தாக்குதல் தொடர்பாக காவல்துறை மேலும் 5 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமான 2 நபர்கள் யாருன்னா முகமது தல்கா அண்ட் ஃபெராஸ் இஸ்மாயில். முகமது தல்கா யார் அப்படின்னா அல்லும் அமைப்பு தலைவர்களில் ஒருவரான எஸ்ஏ பாஷியாவோட நெருங்கிய உறவினர். அது மட்டும் இல்லாமல் முகமது தல்காவோட அப்பா யார் அப்படின்னா 1998 நடந்த வெடிகுண்டு வழக்கில் கைதான நவாப்கானோட பையன். இந்த விஷயங்களே வந்து போலீஸாருக்கு ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்திட்டு இது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான். நான் ரெண்டாவது சொன்ன ஃபெரோஸ் இஸ்மாயில் யார் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸோட அனுதாபி, அதாவது யூஏல இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறார், அந்த போஸ்ட் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவாக இருந்திருக்கு. ஒன்றே யூஏஇ கவர்மெண்ட் இவரை இந்தியாவுக்கு டீபோர்ட் பண்ணுறாங்க, அதாவது நாடு கடத்துகிறாங்க. இவர் ஒரு ஆபத்தான அமைப்புக்கு வந்து ஆதரவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு இவரை நாடு கடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ஐஏயோட வாட்ச் லிஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தாக்குதல் நடந்த இடத்துல சில பொருட்கள் கிடச்சிருக்கு, அதாவது இப்போ சிலிண்டர் வெடிச்சிருந்தால் அதோட பார்ட்ஸ் கிடைக்கலாம், இல்லை காரில் வெடிச்சதுனால அதோட பார்ட்ஸ் கிடைக்கலாம். ஆனால் வெறும் சிலிண்டர் பார்ட்ஸ் கார் பார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பொருட்களும் கிடச்சிது, அதாவது பால்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு குண்டுகளும் ஆணிகளும் அதிக அளவில் கிடச்சிருக்கு. பொதுவாகவே வெடிகுண்டில் ஏன் சேர்க்குறாங்க, இந்த ஆணிகளும் பால்ட்ரஸும் ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னா, இந்த வெடிகுண்டு வெடித்து செதறும் பொழுது அந்த பால்ட்ரஸும் அந்த ஆணிகளும் ஒவ்வொரு தோட்டாவாக செயல்படும். அப்போ என்ன அந்த தாக்குதலோட வீரியம் இன்னும் அதிகமாகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹேண்ட் கிரனேட், அதாவது கையெறி குண்டு. இந்த குண்டு உள்ள மருந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்காதுங்க. இந்த குண்டு வெடித்து செதறும் பொழுது அது சுற்றி இரும்புத்துக்கள் தான் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அது இந்த இரும்புத்துக்களுக்கு என்ன பண்ணுன்னா மனித உடம்புல போய் அங்கங்கே சிக்கிக்கும். இதை எடுக்கிறது தான் மிக சிக்கலான ஒரு விஷயமே. சில நேரத்தில் இந்த இரும்புத்துக்கள் தான் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் அட்டாக், இன்னொன்று வந்து லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் அட்டாக் அப்படின்னா ஒரு அமைப்பில் ஒரு மிகப்பெரிய தலைவர் இருப்பார், அவர் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஆர்டர் கொடுப்பார், அவங்க அவங்களுக்கு கீழே உள்ள தற்கொலை பட தாக்குதல் நடத்துகிறவங்களோ இல்லை யாரையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தினா அது சிஸ்டமேட்டிக் அட்டாக். இதே லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி நபர் ஒரு சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு, இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா தாம் மதத்தால் ஒடுக்கப்பட்டுட்டோம், உலகமெங்கும் இருக்கக்கூடிய தாம் மதத்தை சார்ந்த நபர்கள்லாம் ஒடுக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வெறுப்பு உணர்வை எடுத்துக்கிட்டு பழி வாங்கியே தீரணும் இதுக்கு அப்படின்னு, இதுக்கு முன்னாடி இருந்த அட்டாக்லாம் எப்படி நடத்துனாங்க, கூகுளில் எப்படி பாம் செய்கிறது அப்படிலாம் பார்த்து ஒரு தனி நபராக, யார் கூடயும் தொடர்பு கொள்ளாமல் ஒரு தனி நபராக அதுக்கு பிளான் பண்ணி அந்த அட்டாக்கை நடத்தினா அதுதான் லோன் உல்ஃப் அட்டாக்.
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி முபின் லோன் வல்ஃபாக மாறி இந்த அட்டாக்கை நடத்துனதுனால தான் தமிழக காவல்துறையினாலேயோ இல்லை எண்ணெயினாலேயோ இதை ப்ரெடிக்ட் பண்ணி தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலுக்கும் 1998 நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாளாக இந்த பகை நீளுது அப்படிங்கிறதுக்கு காரணம் 1997 நடந்த ஒரு சம்பவம் தான். அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 1997. அதாவது கோயம்புத்தூரில் குமரன் சந்தை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்குங்க. அங்கே வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து ரொம்ப இணக்கமாக வந்து தொழில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அங்கே ஒரு அமைப்பு வச்சு ஒரு சங்கம் வச்சு அதை தீர்த்துக்கிட்டாங்க. அதனால் வெளியாட்கள் யாரும் இங்கே உள்ளே வந்து இந்த பிரச்சனையோ எதுவும் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த விஷயம் அது நல்லதாக கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அந்த இந்துக்களும் முஸ்லீம் சேர்ந்து அந்த சங்கத்தை வச்சு முடிச்சுப்பாங்க, பேசி தீர்த்துப்பாங்க. இது நல்லா போயிட்டுருக்க நேரத்தில் தான் ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இந்த இந்துக்களாலையும் சரி இந்த முஸ்லீம்னாலும் சரி அந்த சங்கத்தினாலும் சரி ஒரு விஷயத்தை தடுக்கவே முடியலை. அது என்னென்னா அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் வாங்குகிற மாமூல், அதாவது கடைக்கடையாக வந்து மாமூல் கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. இந்துக்கள் சில பேர் வந்து மாமூல் கொடுத்துறாங்க, வேறு வழி இல்லை கொடுத்தானே அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்லாமிய சில பேர் இல்லை எங்களால் கூட முடியாது அப்படின்னு காவல்துறை எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படி எதிர்த்துன சில இஸ்லாமியெலாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக மாறுறாங்க. அதுதான் அல்லூமா அப்படின்னு ஒரு அமைப்பாக மாறுது. என்ன ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அல்லூமா சேர்ந்த இஸ்லாமியெல்லாம் சேர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க, ஹையர் அஃபீஷியல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது இந்த பகுதியில் இருக்க போலீஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட மாமூல் கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா ஐஏ அஃபீஷியல் எல்லாரும் சேர்ந்து அங்கே உள்ள காவல் நிலையத்தில் உள்ள எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. இதனாலேயே அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் அந்த அலுவலகத்தை சேர்ந்தவங்க மேலே ஒரு வஞ்சம் உருவாகுது. இவங்களை எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாகுது. கொஞ்ச நாள் அப்படியே அது அப்படியே கடந்து போயிடுது. அந்த பிரச்சனை அப்பப்போ வந்து அப்படியே கடந்து அப்படியே அது சால்வ் ஆகி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அலுவலகத்தை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் வந்து டூ வீலரில் வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது அந்த பகுதியை சேர்ந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் செல்வராஜ் வந்து அவங்களை மறைக்கிறார், மறைச்சு வந்து சோதனை நடத்துகிறாரு, விசாரிக்கிறார் எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இளைஞர்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இல்லை. உடனே செல்வராஜ் என்ன பண்ணுறான்னா, வா போலீஸ் ஸ்டேஷன் போவா, நீ அங்கே வந்து எதனா பேசிக்கோ அப்படின்னு அந்த ரெண்டு இளைஞர்களையும் போலீஸுக்கு கூப்பிட்டு போயிடறாரு. இது அலுவலமா அமைப்பை சேர்ந்த அன்சாரிக்கு தெரிய வருது. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் போலீஸ் என்னென்னு கேட்குறேன் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அன்சாரியும் சரி அலுவலகத்தை சேர்ந்த அந்த ரெண்டு இளைஞரும் சரி ரொம்ப மட்டமாக வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு திட்டமிட்ட ஒரு வதந்தி பரப்பப்படுது. இதனால் அலுவலகத்தை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து ஒரு கோவம் வருது. எப்படி நம்ம ஆளுங்களை வந்து இங்கே இப்படி பண்ணலாம், இவங்க வந்து ஒரு மாதிரி வஞ்சம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாம் கோவத்தில் இருக்காங்க, சரியான நேரத்தை எதிர்பார்த்துருக்காங்க. அதனால தான் நவம்பர் 29, 1997 அது செல்வராஜ் பணி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காரு. அப்போ அல்லுமா அமைப்பை சேர்ந்த மூன்று இஸ்லாமிய இளைஞர்கள் செல்வராஜை வழிமறைச்சி தகராறில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தி எடுத்து பல இடங்களில் செல்வராஜை சரமறையாக குத்துறாங்க. இதனால் சம்பவ இடத்துலே செல்வராஜ் உயிரிழந்தார். இந்த சம்பவம் உடனே போலீஸாருக்கு தெரிவிக்கப்படுது. போலீஸ் இருந்து எல்லாருமே கொந்தளிச்சிடுறாங்க. எப்படி ஒரு போலீஸ் வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து குத்த முடியும், இது வந்து இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து ரொம்ப பதட்டமாகி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கு வந்து இதில் வந்து பாதுகாப்பு இல்லை, இந்த ஏரியாலேயே பாதுகாப்பு இல்லை, எங்களை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தினரும் சேர்ந்து போராடுறாங்க. அரசுகிட்ட வந்து சரியான தெளிவான ஒரு விளக்கம் வராதனால இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்குள்ள இந்து அடிப்படைவாத அமைப்போடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழுக்கிறாங்க. இந்த வன்முறையில் காவல்துறை கண் முன்னாடியே இஸ்லாமியர்கள் நடத்திய கடைகளை குண்டர்கள் அடித்து நொறுக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் மேலே கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினாங்க. காவல்துறை வேடிக்கை தான் பார்த்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வன்முறை ரொம்ப பெருசாகிருச்சு, அதை அடக்குறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதில் 18 இஸ்லாமியர்களும் 2 இந்துக்களும் கொல்லப்பட்டாங்க. இதில் செத்த முக்காவாசி பேர் அப்பாவிகள் தான். இந்த சம்பவத்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லாத அப்பாவிகள் தான் இதில் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவத்தால் அல்லுவா அமைப்பை சேர்ந்தவனும் சரி சரி இஸ்லாமியும் சரி கொதிச்சிருந்திருந்தாங்க. அல்லுவமைப்பு இதுக்கு பழித்தீர்த்தே ஆகணும் அப்படின்னு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் February 14, 1998 பொதுவாக February 14 அப்படின்னு சொன்னாலே நமக்கு வேலண்டைன் டே தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் கோயம்புத்தூர் சேர்ந்த பல பேருக்கு February 14 அப்படின்னு சொன்னால் இந்த வெடிகுண்டு தாக்குதல் தான் நினைவுக்கு வரும். கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்தில் உள்ள சண்முக சாலையில் சாயங்காலம் 3:50 ஒரு பயங்கரமான குண்டு வெடிக்குது. பயங்கரமான தாக்குதல் அது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல், வணிக வளாகம், ரயில்வே ஸ்டேஷன்னு அடுத்தடுத்து
11 இடத்துல குண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வெடிகுண்டு தாக்குறதில் மொத்தம் 46 பேர் இறந்துடுறாங்க. அதில் 35 ஆண்கள், 10 பெண்கள், ஒரு குழந்தை. அது மட்டும் இல்லாமல் 200 மேற்பட்டவங்க வந்து பயங்கரமாக இன்ஜுரி ஆகிறாங்க. அவங்க எல்லாரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை. ஏன்னா அன்றைக்கி இருந்த எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லு. அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளோ வீரியமாக இருந்துச்சு இந்த தாக்குதல். எங்கெங்கேயும் கூட சேர்க்குறாங்க, கீழே படுக்க வச்சுருக்காங்க, பெட்டே இல்லாமல் கூட ட்ரீட்மெண்ட்லாம் சில பேருக்கு கொடுத்தாங்க. ட்ரஸ்ட்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க, தன்னவர்கள் கிளம்பி வந்துட்டாங்க, எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாரோட பார்வையும் அன்றைக்கி அங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த தாக்குதல் அவ்வளோ வீரியமாக இருந்துச்சு. இந்த தாக்குதலே மிக முக்கியமாக சொல்லப்படுற தாக்குதல் எதுனா ஆர்எஸ்புரம் சண்முகசாலை நடந்த தாக்குதல் தான். அது காரணம், தாக்குதல் நடந்த கொஞ்சம் தூரத்தில், அதாவது 100 மீட்டர் அளவில் ஒரு அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அரங்கம் எதுக்குன்னா பாஜக தலைவர் எல்கே அத்வானி வந்து பேசதாக இருந்தது. எதை பற்றி அப்படின்னா, அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சு. ஆனால் அந்த நிகழ்வு நடக்க வேண்டிய நேரம் வந்து 3:30. திருவனந்தபுரத்துலேருந்து வந்து இங்கே பேச வேண்டிய அத்வானியை அங்கே ஃப்ளைட் டிலே ஆனதுனால நாளை ஆளுக்கு தான் திருவனந்தபுரமே வந்திருக்கார். அதனால் அவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது இங்கே பிளாம்பிளஸ் நடந்துச்சு, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் 3:30 வந்து பேசிடுவார், இது 3:50 வெடிக்கணும், அவரை தாக்கணும் அப்படின்னு வைக்கப்பட்ட வெடிகுண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வெடித்த, அதாவது 11 இடம் வெடித்த சில வெடிகுண்டு, அது எல்லாமே பிஜேபி கட்சியினருக்கு சொந்தமான இடங்கள், சில வணிக வளங்கள் கூட அவங்களோடது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் இந்த தாக்குதலே பிஜேபிக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெடிகுண்டை மறைச்சி கொண்டு வரத்துக்கு வெவ்வேறு விதமான மீடியத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ஸின் பேகு, கைப்பை, பைக்கு, பைக்கோட சைட் பாக்ஸு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாட்டு வண்டி முழுக்க அன்னாசி பழங்களை அடுக்கி அதுக்கு நடுவில் கூட வெடிகுண்டை மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. இப்படி வெடிக்காத ஒரு வெடிகுண்டு 15 February தவறுதலாக வெடித்து ஒரு 3 இஸ்லாமிய சிறுவர்கள் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை கைப்பற்றினாங்க. எங்கே கைப்பற்றினாங்க அப்படின்னா, அதே ஆர்எஸ்புரம் சண்முகசாலையில் உள்ள ஒரு காருக்கு உள்ளேருந்து எடுத்தாங்க. அந்த வெடிகுண்டு மட்டும் வெடிச்சிருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய தாக்கம், பல மடங்கு தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். ஏன்னா அந்த வெடிமருந்தோட அளவு 70 கிலோ. கோவை மாநகரமே இருண்டு போயிருந்துச்சு. எந்த வணிக வளாகமும் திறக்கப்படலை, மக்களும் வீடுகளை விட்டு வெளியே வரல, ஒரு இயல்பு வாழ்க்கையே பாதித்து போயிருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த காரில் இந்த வெடிகுண்டை பற்றி தகவல் வெளியே வருது. மக்கள் இன்னும் மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளாக்குறாங்க. கிட்டத்தட்ட காவல்துறையினர், பாம்ப் ஸ்குவாட்னு ரொம்ப நிறைய பேர் வந்து தங்களோட உயிரை கூட துச்சமாக நினச்சி அந்த பாம்பை பேர் டிஃப்யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு போராடுறாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த பாம்பை அவங்க டிஃப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த தகவல் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே அதுவே ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, அது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எல்லோரும் பார்த்துட்டுருக்க. அதே நேரத்தில் தான் மாநிலம் முழுக்கும், என்ன சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் இந்துக்களும் இஸ்லாமியும் மறுபடியும் மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதுமே வந்து காவல்துறை சோதனை நடத்துகிறாங்க. எல்லாம் பண்ணி பார்த்தா ஒரு 500 பேரை கைது பண்ணுறாங்க. அந்த 500 பேரில் 300 இஸ்லாமியர்கள், 200 இந்துக்கள். அவங்கக்கிட்டேருந்து பயங்கரமான ஆயுதங்கள், ஜெலட்டின் குச்சிகள், அந்த வெடிக்கை வைக்கிற டைமர், இதெல்லாம் கைப்பற்றுறாங்க. அதில் 50 பேருக்கு நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குது. அதில் பாதிக்கப்பட்டவங்க பல அப்பாவி இஸ்லாமியர்கள். அது ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவி அப்படின்னு நீதிமன்றமே அவங்களை விடுதலை கூட செஞ்சுருக்கு. இந்த இந்து முஸ்லீம் விரோத போக்கு அப்படிங்கிறது அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு அப்படியே நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. சில இடங்களில் இன்றைக்கி சரியானாலும் கோயம்புத்தூரில் இந்த விரோத போக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. இதை இந்துத்துவ அமைப்பும் பிஜேபியும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, அதாவது இந்த மதக்கலவரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அப்போ வந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அந்த வெடிகுண்டு தாக்குறதுக்கு அப்புறம் ஏன் இன்றைக்கு வரைக்குமே இந்துத்துவ அமைப்பின் கூடாரமாக கோயம்புத்தூர் மாறி இருக்கு? அப்படி ஒரு விஷயந்தான் இந்த தாக்குதலும் இருக்கா, அதாவது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஏதேனும் அரசியல் ஆதாயம் இருக்கா அப்படின்னு மக்களிடையே கேள்வி எழுந்திருக்கு. மக்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் எழுது அப்படின்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோட நடவடிக்கைகள் தான். ஏன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருக்கார். அடிக்கடி ப்ரெஸ் பீப்பிளை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, அடிக்கடி ஏதோ ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாரு, காவல்துறை குறை சொல்லிக்கிட்டே இருக்கார். எப்படி, உயிரை துச்சமாக நினச்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்க காவல்துறையை ரொம்ப துரிதமாக செயல்படுறாங்க, எல்லாத்தையும் முடிந்தளவுக்கு அவங்க பாதுகாப்பை கொடுக்குறாங்க, இருந்தாலும் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கார். இதே துறையில் வேலை பார்த்த திரு அண்ணாமலை அவர்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ஐயிலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, தமிழக காவல்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அவங்க வந்து முபீன் போன்ற ஆட்கள்லாம் வந்து கண்காணிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அதை காவல்துறையினர் புறக்கணிச்சிட்டாங்க. இந்த ரிப்போர்ட் யாருக்கும் அனுப்பப்படலை, காவல்துறையில் இருக்க முக்கிய அதிகாரி எல்லாருக்குமே இது கொடுக்கப்பட்டிருக்கு
அப்படின்னு ஒரு ஆதாரத்தை எடுத்து காமிச்சது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலையும் அதை ஷேர் பண்ணுறார். இது சம்மந்தமாக டிஜி சைலேந்திரபாபு அவர்கள்ட்ட விளக்கம் கேட்கப்படுது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வருஷம் வருஷம் வந்து என்ஐ வந்து ரிப்போர்ட் அனுப்புவாங்க, அப்படி ஒரு ரிப்போர்ட்டாக தான் இப்போ அனுப்பியிருக்காங்களே தவிர, ஒரு அலர்ட் மெசேஜ் தான், இங்கே எங்கே அலர்ட்டாக இருங்க அப்படின் தான் சொல்லியிருக்காங்க தவிர, க்யூ பிரான்ச்சுக்கு கொடுக்குற மாதிரி செப்பரேட்டாக ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இவங்கெல்லாம் கண்டிப்பாக கண்காணிங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டையும் என்ஐ கொடுக்கலை அப்படின்னு சைலேந்திரபாபு அவர்கள் சொல்கிறாங்க. சைலேந்திரபாபு அவர்கள் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அண்ணாமலை அவர்கள் பல ப்ரெஸ் மீட்டில் வந்து காவல்துறையினரை தாக்கியே பேசிக்கிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திமுகவோட செய்தி தொடர்பாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை, இதுதான் என்ஐஏ மாநில அரசுக்கு அனுப்பின ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க. இதில் நீங்கள் யாராச்சும் பாருங்கள், எங்கேயாச்சும் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த பேர் இல்லை இவங்களை கண்காணிங்க எப்படின்னு எதிர்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை பார்த்த உடனே அண்ணாமலை அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர் எப்படி ஒரு ரகசியம், அதாவது அரசு ரகசியத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு காட்டுறது, இது வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறதை வந்து சீர்குலைச்சிடாதா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். இதை பார்த்த பல பேர் சோஷியல் மீடியாவில் அண்ணாமலை அவர்கள்ட்டையும் ஒரு கொஸ்டின் ஒன்று வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், நீங்கள் எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லை, நீங்கள் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் மட்டும்தான், நீங்கள் மாநில அரசுக்கு அனுப்பின என்ஐ அறிக்கையை எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்களே, இது இந்த வழக்கு விசாரணையை எந்த விதத்துலையும் சீர்குலைச்சிடாதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலையில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர, அவங்கள எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தவிர, பந்து பண்ணலாம், கடையெல்லாம் சாத்திட்டு வாங்க, போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு இந்த சூழ்நிலையை இன்னும் ஆபத்தை மாற்றக்கூடாது. இந்த விஷயத்தை வச்சு அரசியலாதாயம் எந்த விதத்தையும் தேடக்கூடாது, அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 1998 சில மத அடிப்படைவாதிகள் பண்ணதுனால பல இஸ்லாமிய அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்க. அது மிகப்பெரிய வன்முறையை வெடிச்சிச்சு. அந்த வன்முறையை பல பேர் அன்னைக்கு அரசியலாதாயமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் சில மத அடிப்படைவாதிகளால் நடந்த இந்த சம்பவத்தால் நடுநிலையான மக்கள், அதாவது மாற்று மதத்தை புண்படுத்த விரும்பாத மக்களோட பாதுகாப்பை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு மதிமுகம் தொலைக்கட்சி சார்பாக வேண்டி கேட்டுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு காலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்பரத். நன்றி. இதே மாதிரி காணொலிகளை தொடர்ந்து பார்க்க மதிமுகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.